ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சுட்டு போகிறது தான் அவர் விரும்புவார். எப்போவுமே டைரக்டரை கூட நடிச்சு காட்டுன்னு தான் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க எல்லா நடிகருமே. நீங்கள் மனோபாலெல்லாம் கூட சொல்லியிருக்காரு. நான் இருந்தப்போ கூட அவருக்கு போய் நான் நடிச்சு காட்டுறதான்னு நான் பார்ப்பேன். ஏ நீ நடிச்சு காட்டுற எப்படி பண்ணணும்னு சொல்லு அப்படிம்பாரு. அது மாதிரி எல்லாம் யங் டைரக்டர்ஸு, ஓல்டு டைரக்டர்ஸு, சீனியர் டைரக்டர்ஸ்ன்னு பார்க்குறதில்ல. நடித்து காட்ட சொல்லி சொல்லி தான் அதை வெளிப்படுத்துவார். படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வேட்டி கூட நடிச்சிருக்கும். நீங்கள் அவர் நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாசர் கூட அடிக்கடி சொல்லுவார், என் நாசர் எதிராக நடிக்கிறப்ப அவருடைய ஒரு சகோதரத்துவமாக என்னுடைய தோளில் கை போட்டு என்ன பாய் என்ன அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு என்ன என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். கேட்டு நல்லா திட்டு, உனக்கு இப்போ தான் அந்த கேமரா வைக்கிறப்ப உனக்கு சான்ஸ், என்னை திட்டணும்னு நினச்சா நிறைய திட்டு, அப்புறம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அப்புறம் தான் நான் அவர் எடுத்த மாதிரி நின்று பேச முடிஞ்சிச்சு என்னால். எனக்கு வந்து அந்த அந்த அவர் தோளில் கையை வைத்து சொன்ன ஆறுதலாக சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த உந்துதலாக எனக்கு வந்துச்சுன்னு ஆசர் குறிப்பிட்டிருக்கார். ரிக்ஷாக்காரனை கொடுத்தாங்க பாரத், அது இவருக்கு பாபுக்கு கொடுக்கல. பாபுவில் இவரும் ரிக்ஷாக்காரன் தான், இவரும் கை வண்டி இழுப்பவராகத்தான் நடித்தார். ஆனால் அதுக்கு கொடுக்கல, ரிக்ஷாக்காரனுக்கு கொடுத்தார்கள். இவர் அதை விட பெரிய நடிப்பெல்லாம் வெளிப்படுத்தினவர். இவருக்கு பாரத் பட்டம் கூட எனக்கு இப்போ வந்த சமீப காலங்களில் சில பேர்களுக்கு கொடுக்குற பாரத் பட்டம்லாம் பார்த்த பிறகு இவருக்கு அந்த பாரத் பட்டம் வாங்கியிருக்கவே வேண்டான்றது தான் என்னுடைய அபிப்பிராயம்னு வச்சுக்கலாம். சிறந்த நடிகருக்கான விருதி அவருக்கு கிடைக்கல. ஏன்னா அவர் சிறந்த நடிகர் இல்லை என்று அரசு நினைக்கிறது, மத்திய அரசு நினைக்கிறது. அவர் ஆசியன் ஆப்பிரிக்கா அவார்டு வாங்கின ஒரே நடிகர் இந்தியாவில் இவர் தான். வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. சிவாஜி எந்த அளவுக்கு மிகை நடிப்பு கொடுத்தார், இயக்குநர்கள் நெருக்கடி தந்தார்களா, முதுமை காலத்தை எவ்வாறு சிவாஜி கணேசன் கழித்தார், இதை பற்றி பேசுவதற்காக சிவாஜி பேரவைத் தலைவர் திரு சந்திரசேகரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு சந்திரசேகரன். வணக்கம். சிவாஜி தன்னுடைய சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய பிற்காலத்தில் நடிப்புக்கு வந்தபொழுது அவர் நடிப்பை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் ஓவராக்ட் பண்ணார். முக்கியமாக முதல் மரியாதை, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருந்தது தமிழ் திரைப்பட வரலாற்றில். அந்த படத்தில் நடித்த போது ஓவராக்ட் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக இயக்குனர் பாரதிராஜா தனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கின போது அவர் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சார் சிவாஜி அப்படிங்கிறது இப்போது தகவல் பரவி இருக்குது. அது உண்மையா? இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக ஒரு முதல் நாள் ஷூட்டிங் வந்தப்போ அவருக்கான கேரக்டர்லாம் சொல்லப்பட்டு விட்டது. ஏற்கனவே வந்து அவர் ஒரு கிராமத்து பெரிய மனிதர், ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி உள்ள கேரக்டர்னு அவர் பாரதிராஜா அவர்கள் சொல்லி தான் அந்த கேரக்டரை இது பண்ணாங்க. முதல் நாள் ஷூட்டிங் வந்து மைசூர் பக்கத்தில் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. நடிகர் திலகம் பண்ணியிருக்காரு, எப்பவும் போல் வீட்டிலேருந்து மேக்கப் பண்ணிட்டு போயிடுவார், இல்லை ரூம்லேருந்து மேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேக்கப் பண்ணிட்டு ஒரு விக்கு ஒன்று சாதாரணமாக ஒரு விக்கு வச்சுக்கிட்டு அவர் அந்த இடத்துல போய் இறங்கின உடனே அவருக்கு அது அதில் ஒரு திருப்தி இல்லை. திரு பாரதிராஜா அவர்களுக்கு அந்த மேக்கப் அந்த இதில் ஒரு திருப்தி இல்லை. அதனால் அவர்கிட்ட சொல்லவும் முடியல, அவர்கிட்ட எப்படி நம்ம வந்து இந்த இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வேண்டாண்ணே நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்கு. சொல்கிறப்ப தான் என்ன எதனால் அப்படின்னு கேட்டப்போ அப்புறம் தனியாக வந்து பேசுகிறப்ப, இல்லைண்ணா நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு நீங்கள் ஏற்கனவே இருந்த கெட்டப்போ அதே இருப்போதும், ஒரு வேட்டி போதும், வேறு ஒன்றும் வேண்டாண்ணே, நீங்கள் பிக்கெல்லாம் வேண்டாம், உங்கள் ஒரிஜினல் இதுவே இருக்கட்டும், ஹேர் இருக்கட்டும் போதும்னு சொன்னோன்னே சரின்னு அதை ஒத்துக்கிட்டு இருக்காரு. வேறு எதுவும் அந்த இடத்துல மன உளைச்சலோ எதுவோ இல்லை. ஆனாலும் அந்த ஒரு இயல்பாக அவர் வர்றதை மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. நீங்கள் அவர் நடிகத்திலகமே சொன்னது, அவருடைய வயலே சொன்னது என்னென்னா, என்ன கூட என்ன சொன்னான்னா, இப்படி நடந்துவா அப்படி நடந்துவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். வயலில் இறங்கி நடன்னு சொன்னான், அங்கே இறங்கி நடன்னு சொன்னான், என்னடா நடந்துக்கிட்டே இருக்க சொல்கிற, என்ன படம் எடுக்கிறேன்னு கேட்டேன் சும்மா நான் கூட. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அதோட மிக்சிங் அந்த விஷயங்கள் பார்த்த பிறகு அவர் அதை பண்ணுறாப்புலன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வேட்டி கூட நடிச்சிருக்கும். நீங்கள் அவர் நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதே மாதிரியே நீங்கள் அவருடைய சவாலே சமாளின்னு 150வது படம், அவரோட படம் 150வது படம் 1971 வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு வேட்டி கட்டி ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிற ஆள் மாதிரி தான் வருவார். 71 அதற்கு பிறகு இது வந்து 85 14 வருடம் கழித்து வந்தால் கூட அதே ஒரு இயல்பு நடிப்பு அந்த இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக அதே மாதிரி வேட்டி கட்டி நடித்திருப்பார். அந்த படத்தில் இந்த ரெண்டு படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா வேட்டி கூட அவர் தூக்கி மடித்து கட்டிக்கிட்டு அதில் சண்டை போடுவார். அந்த இதில் சவாலை சமாளியில் இதுலேயுமே அப்படி வேட்டி தூக்கிக்கிட்டு நடந்து போவார். அந்த இதிலெல்லாம் வேட்டி கூட அவருடைய வேட்டி கூட நடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். அதில் எந்த மன உளைச்சலும் இல்லைங்கிறது தான் என்னுடைய இப்போ நான் புரிந்து கொண்டது. இல்லை கூட இருந்திருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக அந்த சீன்ஸை நடிக்கும் பொழுது அவர் நடித்து வந்த ஒரு பாணி,
சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் நடித்து வந்த ஒரு பாணி. ஆனால் பாரதி ராஜாவோட எதிர்பார்ப்பு வேறு, அவருடைய சினிமா ஸ்டைல், அவருடைய உத்தி, அவருக்கு வெளிப்படுத்துகிற விஷயம் எல்லாம் வேறு. அப்படி இருக்கும் பொழுது ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க, அல்லது வந்து மிகை நடிப்பு கொடுக்காதீங்க, இல்லை இன்னும் கூட இயல்பார்க்கணும் அப்படிங்கிறத நேரடியாக டைரக்டர் சொல்ல முடியாது. ஆனால் சொல்லியிருப்பாங்க, அதை அவர் சரியாக எடுத்துக்கலையா? அது ஏதோ ஒரு வகையில் உள்ள ஒரு அதிருப்தி ஏற்பட்டதா? இல்லை, அது இல்லை. நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, சிவாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சுட்டு போகிறது தான் அவர் விரும்புவார் எப்போவுமே. அதாவது அதில் அவருடைய பாணியை வேணால் கடைபிடிச்சிருக்கலாம், நடிகத்திலத்திற்கென்ற ஒரு பாணி இருக்கிறது, அந்த பாணியை கடைபிடிச்சிருக்கலாமே தவிர, டைரக்டரை கூட நடிச்சு காட்டுன்னு தான் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க எல்லா நடிகருமே. நீங்கள் மனோபாலெல்லாம் கூட சொல்லியிருக்காரு, நான் இருந்தப்போ கூட அவருக்கு போய் நான் நடிச்சு காட்டுறதான்னு நான் பார்ப்பேன், ஏ நீ நடிச்சு காட்டுற எப்படி பண்ணணும்னு சொல்லு அப்படிம்பார், நான் அதை அதுக்கு பிறகு தான் நடிப்பார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லாம் யங் டைரக்டர்ஸு, ஓல்டு டைரக்டர்ஸு, சீனியர் டைரக்டர்ஸ்ன்னு பார்க்குறதில்ல, நடித்து காட்ட சொல்லி சொல்லி தான் அதை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் நான் இதுவரைக்கும் நான் அவரோட இதில் புரிஞ்சுக்கிட்டு. அவர் பழகி வந்த பாணியிலிருந்து, அவர் பின்பற்றி வந்த பாணியிலிருந்து முதல் முறை அதை வேறுபட்டதுனால எப்படி அதில் ஃபிக்ஸ் ஆனார், எப்படி அதில் வந்து? இல்லை, நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஓல்டு கெட்டப்பில் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு வந்ததை உங்களுக்கு வேணால் புதுமையாக தெரிஞ்சிருக்கலாம். அவர் எல்லா பாணியிலையுமே வெவ்வேறு பாணியில் பண்ணியிருக்காரு. நீங்கள் பல காலகட்டங்களில் சின்ன வயதிலேயே முதுமையான வேடங்கள் பண்ணதாக இருக்கட்டும், பல ஒரு வில்லன் கேரக்டரை பண்ணதாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. இதில் ஒரு நீங்கள் அதை ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு நடிப்பு. ரெண்டாவது, பாரதி ராஜா என்ற வந்த பிறகு பார்த்திங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து ஸ்டுடியோக்குள்ளே தான் ஷூட்டிங் நிறையா நடக்கும். இவர் எப்போ எல்லாத்தையுமே கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போனது பாரதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 16 வயது நிலைக்கு பிறகு தான் அதிகம், முன்னாடியெல்லாம் கூட கிராமங்களில் ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் வேறு. ஆனால் முழுமையாகவே கேமராவை கிராமத்து பக்கம் திருப்பியது வந்து பாரதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இவர் ஒரு கிராமத்து ஒரு பெரிய மனிதராக ஒரு அந்த இதை காட்டுறதுக்கு ஒரு நல்ல இயல்பு நடிப்பை அதில் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கலையா? ஒரு ப்ரெஷர் அவர் அதான் சொல்கிறார், அவர் நடிக்கவே இல்லைனா அப்படிங்கிறார், நான் சும்மா நடந்து தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆக அவர் சாதாரணமாக நடந்து நிறைய சீன்ஸ் அவர் நடிச்சிருக்காரு. இல்லை, அவர் சொல்கிறது அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு என் நடன்னு தான் சொல்லுவான், அங்கே போன்னு சொல்லுவான், இங்கே போன்னு சொல்லுவான், இதுதான் பண்ணிகிட்டு இருந்தான்னு தான் சொல்கிறார். அவர் சொல்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அவருடைய இதுக்கெல்லாம் அது ஊதித்தள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த கேரக்டர்ன்றது வந்து ஒரு ஊதித்தள்ளக்கூடிய விஷயந்தான் அவரை பொறுத்த வரைக்கும். ஒரு ப்ரெஷரோ அல்லது அவருக்கான அவர் தலையில் இந்த ரொம்ப அதிகபட்சமான சுமையோ இருந்து தான் நான் நினைக்கல. அதிகபட்ச சுமை இல்லை இருந்தாலும் கூட அவனுக்கு கொடுக்க நினைச்சதை கொடுக்கல, இயக்குனர் தனக்கு வேண்டியதை மட்டும் வாங்கிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு குறை இருந்துச்சா? இல்லை, நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த திரைப்படம் சக்ஸஸ் அதில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது, நம்முடைய இதுவும் முத்திரை இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாணியாக எப்பொழுதுமே இருந்திருக்கு. பட திரைப்படங்களில் எவ்வளவு சீன்ஸ் நம்ம வர்றோம் அப்படிங்கிறத விட, வந்த சீனில் நம்ம நல்ல முத்திரை பதித்திருக்கிறோமா அப்படிங்கிறது தான் அவருடைய பாணியாக இருந்திருக்கு. அதில் அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஒட்டுமொத்த திரைப்படம், நீங்கள் முதல்ல வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து பெரிய ரிசப்ஷனை கொடுக்கல, வந்து அது ரிலீஸ் ஆன உடனே பெரிய ரிசப்ஷனை கொடுக்கல. ஆனால் லேட் பிக்கப்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் திரும்ப திரும்ப அந்த ரிப்பீட்டட் ஆடியன்ஸு இதெல்லாம் வந்து தியேட்டர் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி அது ஒரு வெள்ளி விழா படமாக இருந்தது அப்படிங்கிறது தான் வரலாறு. இப்போ கூட மறுபடியும் திரும்ப அந்த திரைப்படத்தை போட்டு இப்போவும் கூட ஓடினுச்சு அந்த படம், இப்போவும் ஓடிட்டுருக்கு. இப்போவும் அந்த திரைப்படம் வந்து மக்கள்கிட்ட மதிக்கப்படுது, ரசிக்கப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிறகு அது 85க்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷங்கள் கழித்து நடித்த தேவர் மகன், அந்த படத்துலேயும் ஒரு அப்பா கேரக்டரில் வந்தார், நிறையா அவர்கிட்டையும் முதிர்ச்சி ஏற்பட்டது, இந்த கேரக்டருக்கு தேவையான முதிர்ச்சியும் தேவைப்பட்டது. அதில் கூட அவருடைய நடிப்பை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி டைரக்டர் வாங்கியிருந்தார், அது அவருக்கு எப்படி இருந்தது? இல்லை, அந்த பாணிக்கு அவர் மாறிக்கொண்டார்னு தான் சொல்லணும். நீங்கள் அப்போ கூட 85 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் மரியாதை, அதுக்கப்புறம் தொடர்ந்து இது 92 நம்ம தேவர் மகன் எடுத்துக்கிட்டோம்னா, 85 92 93 98 99 வரைக்கும் நடிச்சிருக்காரு அவர். 2001 மறைந்தால் கூட 99 வரைக்கும் நடிச்சிருக்காரு. நீங்கள் 85 வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே 284வது படம் முதல் மரியாதை, 1985 வரைக்கும். 99 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 288 படம் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமே ஒரு 34 படங்கள் தான் நடிச்சிருக்காரு. ஒரு காலகட்டங்களில் அவருடைய திரைப்படங்கள்லாம் ஒரே வருஷத்தில் 20 படம், 15 படங்கள்லாம் வந்த காலகட்டங்கள் உண்டு. அதுக்கப்புறம் நடிப்பில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு 2 படம் 1 படம் நடிக்க ஆரம்பித்தார். ஆனாலும் அந்த காலகட்டங்களில் அந்த கேரக்டருக்கு சேரன் கூட ஒரு படம் புக் பண்ணப்போ அவர் ராஜ்கிரனை புக் பண்ணினார். அவர் அப்போ முதல்ல நான் வந்து நடிகர் திலகத்தை தான் மனதில் வச்சு அந்த இதை புக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு, ஏன்னா அது நிறைய நாள் வந்து வெளிப்புற படப்பிடிப்பு இருந்துச்சு,
அதனால் என்னால் பண்ண முடியல, நான் அதை இது பண்ண முடியலன்னு சொல்லுவார். தேவர்மகன்லாம் நடித்தப்போ கூட இவருடைய உடல்நிலை கொஞ்சம் சரியா இல்லைன்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, சிங்கிள் கால் ஷீட் எப்படின்னா முதல்ல மார்னிங் 7 மணிக்கே ஷூட்டிங் ஆரம்பித்து மதியம் 12 மணி 1 மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க. அவருடைய பகுதியை முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி வச்சு தான் இவரை யூஸ் பண்ணாங்க. அது அந்த காலகட்டங்கள் என்பது பின்னால் வந்தது. ஆனாலும் அவரை கரெக்டாக எஃபெக்டாக யூஸ் பண்ணாங்க. இவருடைய அந்த ஒரு பஞ்சாயத்து சீன், ஒரு சீனே போதும், அவர் சேரை எடுத்து அடிச்சுட்டு போவார் பாருங்கள், அந்த அந்த சீனை எடுத்திங்கன்னா இன்றைக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும். நாசர் கூட அடிக்கடி சொல்லுவார், என் நாசர் எதிராக நடிக்கிறப்ப அவருடைய எதிரணியில் தான் அவர் நடிப்பார், அவர் எதிர்ப்பா பங்காளி மாதிரி நடிப்பார். நடிக்கிறப்ப அவரை திட்டுறப்ப அப்படியே 2-3 டேக் போணுச்சு எனக்கு. அவர் முன்னாடி பேசுகிறப்ப எழுத்து பேசணும்னா என்ன தவிர என்ன எழுத்து பேசுவார். அதில் நான் சார் பேசுகிறப்ப எனக்கு 2-3 டேக் போணுச்சு, 3 டேக் 4 டேக் ஆகிடுச்சு அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணார், வந்து நேராக தோளில் கையை போட்டார். தோளில் கையை போடுறதுன்னா அந்த ஒரு சகோதரத்துவமாக என்னுடைய தோளில் கையை போட்டு என்ன பாய் என்ன அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு என்ன என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். கேட்டு நல்லா திட்டு, உனக்கு இப்போ தான் அந்த கேமரா வைக்கிறப்ப உனக்கு சான்ஸ், என்னை திட்டணும்னு நினச்சா நிறையா திட்டு, அப்போ தான் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அடுத்த தடவை என்னை பார்த்து பேசு, நீ என்னை திட்டு, நீ யாராவது எதிரியாக நினச்சிக்கிட்டு கூட திட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்து சொன்னார். அப்புறம் தான் நான் அவர் எதிர்த்த மாதிரி நின்று பேச முடிஞ்சிச்சு என்னால். எனக்கு வந்து அந்த அவர் தோளில் கையை வைத்து சொன்ன ஆறுதலாக சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த உந்துதலாக எனக்கு வந்துச்சுன்னு ஆசர் குறிப்பிட்டிருக்கார். அது மாதிரி அந்த முதுமையான வயது அல்லது ஓல்டு கெட்டப்பில் நடித்திருந்தால் கூட எதிரை நடிக்கிறவர் பதட்டம் இல்லாமல் நடிக்கணுங்கிறதையும் இவர் பார்த்தாருங்கிறதுக்காக குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி ஒவ்வொருத்தர் அந்த சீன் பொறுத்த வரைக்கும் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவர். இவர் நம்ம நடித்தோம் போனோம் அவ்வளோதான், யார் எப்படி நடித்தா என்ன அப்படின்றத பார்க்குறதில்ல. அது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இறுதி காலகட்டம் வரை அவர் கடைபிடிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறேன். அதே மாதிரி அதுக்கப்புறமும் 92-93 வந்த படம் தேவரமங்க, அதுக்கப்புறம் ஒரு 99 படையப்பா வந்தபோது கூட அந்த ரோலுக்கு கூட ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டியது, அவர் சமாதானப்படுத்த வேண்டியிருந்தது, தேவையானதே ரொம்ப சாஃப்டாக கொடுக்கறதுக்கு இயக்குனர் ரவிக்குமார் சொல்ல வேண்டியிருந்தது. அப்போது அவர் எப்படி அதை ரியாக்ட் பண்ணார்? இல்லை, எனக்கு தெரிந்து அது மாதிரி நடந்ததாக தகவல் இல்லை. அவர் ரவிக்குமார் கூட சொன்னதை நடிச்சுட்டு தான் போனாருன்னு தான் சொல்லியிருக்கார். அப்போ படையப்பாலெல்லாம் படையப்பாவும் மைசூர் அந்த பக்கம் தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. எடுத்தப்போ ரஜினிகாந்தே கூட குறிப்பிட்டிருக்காரு, என்னோட நிறையா நாள் ஸ்பெண்ட் பண்ணார் அவர். ஸ்பெண்ட் பண்ணுறப்ப எனக்கு நிறையா அறிவுரைகள் கூறினார், எனக்கு என்ன ஒரு பையன் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணார். நானும் அவரை பார்த்துக்க வேண்டிய கடமை இருந்துச்சு எனக்கு. அவர் வயதான நேரத்தில் உடல்நிலை சரியில்லாதப்ப அவரை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை இருந்துச்சு. அதனால் அவரை காலையிலேயே சீக்கிரம் வர வேண்டாம், சீக்கிரம் முடிச்சு அனுப்பிச்சிருன்னு நான் டைரக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் அவரோட போர்ஷனை எடுத்து அனுப்புங்கள். ஆனாலும் முடிச்சுட்டு போகமாட்டார், அப்போ கூட முடிச்சுட்டு உட்காந்து மற்றவங்கள்லாம் நடிக்கிறதையும் பார்த்துட்டு தான் போவார். அந்தளவுக்கு இதாக தான் இருந்தார், அகாமடேட்டிவாக தான் இருந்திருக்கார். கடைசி வரைக்கும் வந்து எனக்கு இப்படி கொடுத்துட்டீங்க அப்படி கொடுத்துட்டீங்கலாம் எதிர்த்து பேசுகிறதோ அல்லது டைரக்டர்களை கடிந்து கொள்வதோ கிடையாது. கடைசி வரைக்கும் ஒரு அகாமடேட்டிவாக டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்டாக தான் இருந்திருக்கார். ஆனால் அவங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்தது அந்த சமயத்தில். இல்லை, அது மாதிரி உள்ளது தவறான தகவல். நீங்கள் அந்த இதில் கூட ஒரு முதல் குரல்னு ஒரு படம் வந்தது, பிசி குகநாதன் எடுத்த படம் வந்துச்சு. அதுவும் கடைசி அந்த உடல்நிலை சரியில்லாத அப்புறம் வந்த படம் தான், 90s வந்த படம் தான். அந்த படத்தில் கூட ஒரு ரிப்போர்ட்டராக நடிப்பார். நடித்த பொழுது முன்னாடியே புக் பண்ணது இது, கொஞ்சம் சீன்ஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு உடம்பு சரியில்லை, மறுபடியும் சில போர்ஷன்ஸை முடிச்சு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அவரே கூட எப்படி இவர்கிட்ட போய் கேட்குறது, இவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார், இவர் வச்சு அந்த ஷூட்டிங் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா தான் போய் கேட்டப்போ, விட்றா பார்த்துக்கலாம், நான் என்ன வந்துடுறேன், நான் வந்துடுறேன் நடிச்சிடறேன் அப்படின்னு ஒன்று என்னென்ன சீன்ஸை சொல்லு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சீன்ஸை சொன்னேன். அவரே சொன்னார், நீ வந்து இந்த ஆங்கிள் எப்படி வச்சிக்க நான் பண்ணிக்கிறேன், அதாவது எழுந்திரிச்சு நடந்தோ வேகமாக போக முடியல அவரால், அதனால் உட்காந்து நடிச்சிட்றேன், நீ கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணிக்க, இந்த ஆங்கிளை வந்து இப்படி வச்சுக்கன்னு சொன்னார். சொன்ன பிறகு பார்த்தா க்ளோஸ்அப் வைக்க சொன்னார். அதுலேயே அவர் பெரிய பிரமிப்பை ஊட்டுற அளவுக்கு பண்ணார் அவர் அந்த சீன்ஸ் எல்லாம். ஏன்னா அவரால் இது பண்ண முடியலன்னா கூட எழுந்து நடந்து வேகமாக போகிறதோ பண்ணுறதோ இல்லைன்னா கூட உட்காந்தபடியே கூட நடித்து கொடுத்ததை அந்த க்ளோஸ்அப் சீன்ஸில் ரொம்ப பிரமாதமாக பண்ணாருன்றது தான் சொல்லியிருக்கேன். நடக்க முடியல அது கொஞ்சம் இதாக அந்த சோர்வாக இருந்தப்போ அதை திருப்பி மாடி ஏறுறது இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவரை அந்த க்ளோஸ்அப் சீன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. பண்ணுறப்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் வீசி குணாதான் கொடுத்துருக்காரு. நிற்கிற மாதிரி இருக்கிறதையே உட்காந்து இந்த வில்லேஜ் பெஞ்சில் உட்காந்தோ இது பண்ணுறதோ அப்படி இப்படி இப்படி வச்சு எடுத்துக்க சொல்லி சொன்னார், ஷார்ட்ஸ் எடுத்துக்க சொன்னார் அப்படின்னு வீசி குணாதான் கொடுத்துருக்காரு. ஆனாலும் அந்த க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்லாம் அப்புறமா அவர் போட்டு காட்டின பிறகு தான் தெரியுது எவ்வளவு பிரமிப்பாக அந்த கண்ணிலையும் இதுலேயும் காட்டினார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. நிற்கிற மாதிரியே நிற்கிற மாதிரியே பண்ணியிருக்காருன்னு சொல்லுவார். அதுதான், அதனால் அவரால் என்ன முடியுமோ, தயாரிப்பாளர்களுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்பட்டுறக்கூடாது, நம்மளால் சிரமம் ஏற்பட்டுறக்கூடாது,
டைரக்டர்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஆனால் அந்த அந்த படத்துக்கான போர்ஷனை நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்னு சொல்கிறேன். கூட நடிக்கிறவங்களை ஊக்குவிச்சாருன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக தான். அதுதான் நான் சார் இதை சொன்னேன். நீங்கள் அப்போ நான் நாகேஷ் இதை முன்னாடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் சார் இன்னைக்கு கூட பேசுனா அதை தான் சொல்லுவார். தேவர் மகன்ல நான் நடித்தப்போ எனக்கு தோளில் ஆறுதலாக சொல்லி நடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இன்றைக்கும் தேவர் மகன் அவர் நாசருக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இன்றைக்கும் பேசப்படுதுன்னா காரணம் என்னென்னா, சிவாஜியும் எதிரை இருந்து அதற்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கினார், பண்ண ஆதரவாக பண்ணாருன்றது தான் உண்மை. நடிகர்கள் சில பேர் வளர விட மாட்டார் அப்படிங்கிறது கூட இருந்தது. முக்கியமாக ஸ்ரீகாந்த் சொன்னார், நான் வந்து போக் ரோட்டில் போய் நிற்க மாட்டேன், எங்கே வேணாலும் போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் வளர விடாமல் சிவாஜி பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு புகார்களும் இருந்திருக்குல்ல? இல்லை, அதுவுமே தவறான தகவல். அவர் ஸ்ரீகாந்த் வந்து வளர்ந்ததுக்கு காரணமே சிவாஜி தான் சொல்லுவேன். என்னென்னா, நீங்கள் தங்கப்பதக்கத்துலலாம் அவருக்கு அந்த கேரக்டர் முக்கியமான தங்கப்பதக்கமாக இருக்கட்டும், ஞான ஒளியாக இருக்கட்டும், ராஜபாட் ரங்கதுரையாக இருக்கட்டும், எல்லா படங்கள்லையும் நீங்கள் பாருங்கள், அவர் ஸ்ரீகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேரக்டர்ஸ் இருந்த இதே அதிகமாக இருந்ததே நடிகர் திலகத்தோட படத்தில் தான். தங்கப்பதக்கத்துலலாம் ஈக்குவல் சில சீன்ஸ் எல்லாம் வரும், எடுத்து பேசுகிற மாதிரி. தந்தை மகனாக இருந்தால் கூட, ஒரு பெரிய ஒரு காவல்துறை அதிகாரியாக இவர் இருந்தால் கூட, இவர் எடுத்த மாதிரி நின்று இவருக்கே சவால் விடுற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அது இத்தனைக்கும் அவர் சொந்த படங்கள்லாம் நடித்தப்போ கூட இவரை ஸ்ரீகாந்தை உபயோகப்படுத்தியிருப்பார். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல காட்சிகள் அமைச்சதெல்லாம் இவரோட படங்கள்லான்றது எந்த விதத்துலையும் மறுக்க முடியாது. அவர் இது மாதிரி சொன்னாராங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் அது சொல்லியிருந்தால் ஏதாவது அரசியல் ரீதியாக அல்லது வேறு ஏதாவது அரசியலில் கூட இவர் கூட தான் இருந்தார், காங்கிரஸ் கட்சியிலலாம் இருந்தார். ஸ்ரீகாந்த் வந்து இவரோடையே இருந்தார், பயணித்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாற்றுக்கருத்து சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் சொல்லியிருந்தாலும் தவறு. ஏன்னா அவருடைய திரை பயணங்களை பாருங்கள் நீங்கள். அவர் ஹீரோவாக இருந்ததுக்கு அப்புறம் நடித்த படங்கள்னு எடுத்திங்கன்னா இவருடைய படங்களில் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஸ்ரீகாந்துக்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஞான ஒளியிலையும் அப்படி தான் இருக்கும். ராஜபாட்ரங்கத்துறையில் பார்த்தீங்கன்னா தம்பியாக நடித்து பெரிய பெயர் வாங்கியிருப்பாப்புல, ஸ்ரீகாந்துக்கும் அதில் நல்ல பேர் இருக்கும். அப்படி இருந்ததெல்லாம் இவர் படத்தில் தான். எல்லா நடிகர்களையுமே ஒரு சம வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு எதிராக, நீங்கள் எம்ஆர் ராதாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நடிகர்கள் சொல்லுவேன், எம்ஆர் ராதா, ரங்கா ராவ் இவர்கள், அதே மாதிரி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டில் கண்ணாம்பாள், இது மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் முன்னாடி அதிகம் சில பேர், சில நடிகர்கள் சொல்லுவாங்களாம், நான் நடிகர்கள் பேர் சொல்லலை, அவங்க சொல்லுவாங்களாம், என் முன்னாடி அதிக காட்சிகள் அவங்களுக்கு வைக்காதீங்க, தனித்தனியாக எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்களாம். சேர்ந்து வர்ற மாதிரி காட்சி இருந்தால் டைலாக் அதிகம் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இவர் மட்டும்தான் எல்லாரும் பேசின பிறகும் கூட எம்ஆர் ராதாவெல்லாம் நிறைய டைலாக் இவரையே திட்டி, பாவ மன்னிப்புலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு திட்டு இவர் இவரை நேரடியாகவே தாக்குதல் இருக்கும். அதையெல்லாம் மீறி கூட அந்த காட்சிகளில் இவரும் நிற்கிறதுக்கான நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் நீங்கள் இதில் இப்போ பலேபாண்டியாவில் இருக்கட்டும், அந்த பாட்டு இன்றைக்கும் ஃபெமிலியர். மாமா மாப்பிள்ளை பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேரும் அவ்வளவு கூத்து இதாக இருக்கும் உங்களுக்கு. ஆக எல்லோருடையும் போட்டி போட்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்குற நடிகர், ஒரே நடிகர் எனக்கு தெரிஞ்சு திரையுலகில் இவராக தான் இருக்கணும். யாரையும் யார் சீனும் அதிகமாக வந்துடுச்சுன்றதுக்காக கட் பண்ண சொல்கிறதோ அல்லது அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறதோ இவர் என்றைக்குமே பண்ணதே கிடையாது. பிறகு அவருடைய முதுமை காலத்தில் நடிக்க முடியலங்கிற வருத்தம் அவருக்கு இருந்துச்சா? அது இருந்தது. சில விஷயங்களில் நம்ம நடிக்கணும், நடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். ஆனாலும் ஒரு உடல் ஒத்துழைக்கலை, அவரால் முடியலை, ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த பிறகும் கூட ஒரு படத்தில் அந்த கேரக்டருக்கு ஏற்றபடி நான் ஒத்துக்கிட்டார். கடைசி வரைக்கும் அந்த பூப்பறிக்க வருகிறோமா இருக்கட்டும், நான் முதல் குரல், அந்த படங்கள்லாம் கடைசியாக வந்தப்போ படையப்பா, அதுக்கு முன்பு தேவர் மகன், அது மாதிரி எல்லா படங்களும் இவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிறது காரணம் வந்து ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்தாப்புல, அவர் அவரோட இதை வச்சு விஜயோட சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இயல்பாக அந்த அவருடைய தோற்றத்திலே, தோற்றம் வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் நீங்கள். அந்த முதல் மரியாதைக்கு பிறகு, தேவர் மகனுக்கு பிறகு தான் அவர் தாடி வச்ச தோற்றத்தில் எல்லா படத்துலையும் வர ஆரம்பித்தார். ஏன்னா அந்த சிங்கப்பூரில் போய் உடல்நிலை சரியில்லாமல் திரும்பி வந்த பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கேப், 89 91 வரைக்கும் நடிக்கலை, 90 வரைக்கும் நடிக்கலை. அதற்கப்புறம் தான் நடித்தார். அந்த ரெண்டு வருஷம் வந்து அவரால் நடிக்க முடியல, உடல்நிலை சரியில்லை, ஓய்வில் இருந்தார். அதற்கப்புறம் தான் நடிக்க ஆரம்பித்தார். ஆனாலும் கொஞ்சம் இறுதி கட்டத்தில் இவரை வந்து ஒரு சாதாரண அந்த தேவர் மகன் மாதிரி, படையப்பா மாதிரி சில படங்களில் உபயோகப்படுத்தியிருக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் வந்து ஒரு கஸ்ட்ரோலாக அவரை கொண்டு வந்து நல்லா ஒரு பண்ணியிருக்கலாம். ஏன்னா அப்போவே பண்ணினார், படிக்காதவன்லாம் கூட ஒரு கஸ்ட்ரோல் மாதிரி வந்தால் கூட படிக்காதவன்லாம் நல்ல ரோல் இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். அவரை ஒருவேளை அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லை உடல்நிலை சரியில்லையே, நம்ம ஏன் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கூட டைரக்டர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள் நினைத்திருக்கலாம். அதுவே அவருக்கு கொஞ்சம் சோர்வை கொடுத்துச்சின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வீட்டில் ஓய்வாக இருக்கிறது, அவர் எப்போவுமே ஓய்வாக இருந்தது கிடையாது.
மூணு கால் ஷீட்லாம் நடிச்சிருக்கேன்லாம் சொல்லுவார். எனக்கு நைட் அண்ட் டே கால் ஷீட் நடிச்சிருக்கேன், நைட்டு மார்னிங்னு நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன வரைக்கும் கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அது அந்த சிரமத்தை அனுபவிச்சிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஓய்வு வீட்டில் இருந்தபோது அவங்க குடும்பத்தினர் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க? அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்ந்த மனிதராக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இளமை காலத்தில் கஷ்டப்பட்டிருக்காரு, நாடகம் அவங்க ஃபேமிலியும் கஷ்டம், எல்லோரும் கஷ்டப்பட்டு சென்னைக்கு ஓடி வந்து எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காரு. அதற்கு பிறகு தாய் தந்தையரை வச்சு நல்ல கடைசி இறுதி காலம் முறை தாய் தந்தையரை வைத்து ஓஹோன்னு வாழ்ந்திருக்கார். ஒன்று குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பக்கம் எங்கிட்ட கூட சொல்லுவார், பின்னாடி போய் நான் பார்க்குறப்ப சொல்லுவார், இந்த வீடு வீடாக சின்ன இட வீடாக இருந்தப்போ வாங்கினேன், இந்த வீடு எவ்வளோ தூரம் இருந்துச்சு தெரியுமான்லாம் சொல்லுவார். சொன்னப்போ அந்த வீட்டுக்கு பிறகு வந்து அவருடைய தந்தை தான் எக்ஸ்டன் பண்ணி கட்டினாராம் வீட்டை. ஏன்ப்பா எங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு எதுக்குப்பா அவ்வளோ பெரிய வீடுன்னு கேட்டப்போ, இது வந்து நீ மட்டுமோ அல்லது உன்னுடைய மனைவி மட்டுமோ பையன் மட்டுமோ வாடுறதுக்கான இடம் கிடையாது, நம்ம சந்ததியே குடியிருக்க வேண்டிய குடியிருக்கக்கூடிய ஒரு வீடு, தலைமுறை தலைமுறையும் இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னார் அப்பான்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரியே ஒரு கூட்டு குடும்பமாக இன்றைக்கும் ஒரு கூட்டு குடும்பமாக அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு பல்கலைக்கழகம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு பாடினது மட்டும் கிடையாது, குடும்பத்தை அந்த மாதிரி ஒரு குடும்ப தலைவராகவும் நல்ல விதமாக நடத்தியிருக்காரு. அதே மாதிரி ஒரு கலைத்துறை அவருடைய கனவு, கலைத்துறையில் ஒரு நடிகனாகணும், நாடக நடிகனாக வந்தார், நாடகத்துலேயும் கோலோச்சினார். அதே மாதிரி திரைத்துறையில் வந்தார், திரைத்துறையிலையும் இன்றைக்கி சினிமா அப்படிங்கிற பெயர் இருக்கிற வரைக்கும் அவருடைய பெயர் இருக்கிற அளவுக்கு ஒரு முத்திரையை பதிச்சுட்டு போயிருக்காரு, அதுலேயும் கோல வச்சுருக்காரு. மூன்றாவது சமுதாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமுதாய பணிகள்லேயும் அவர் மனநிறைவாக நிறையா பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். எந்தவித விளம்பரமும் இல்லாமல் சமுதாய பணியையும் சிறப்பாக செய்திருக்கிறாருன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கங்களிலும் அவர் ஒரு சிறப்பான ஒரு பணியை செஞ்சுட்டு போயிருக்காரு. நிறைவான மனிதராக நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவராக தான் நான் பார்க்குறேன். ஆனால் குடும்பத்தினர் கடைசி காலத்தில் கவனிக்கலைங்கிற குறை அவருக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி? இல்லை, தவறான தகவல். அவரை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா பேரன் பேத்தி எல்லாம் இருப்பாங்க. நான் கூட தீபாவளி சமயத்தில் போவேன், தீபாவளி அன்று அவரோட அவரை பார்க்குறதுக்காக சும்மா ஒரு ஆசி பெறுறதுக்காக எல்லாம் போவோம் ஃபங்க்ஷனுக்கு, தீபாவளி பொங்கல் இது மாதிரிலாம் போவோம். ஒரு 10 ரூபீஸ் இது நியூ நோட் வச்சு கொடுப்பாரு, ஒரு இதாக கொடுப்பாரு, எல்லாேருக்கும் பட்டு வேட்டி கட்டிகிட்டு இருப்பார். எல்லாம் அந்த பேராம்பேத்திகள்லாம் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட்டாசு வந்து கரெக்டாக இவர் வந்து தாத்தா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு பட்டாசு வைக்கிறது, அந்த இவருக்கு பட்டாசு கொஞ்சம் இது அந்த புகை இது உண்டு, அலர்ஜி உண்டு, அதனால் வச்சுட்டு உள்ளே போயிடுவார். அது மாதிரி நிறையா இப்போ எல்லாத்தையும் நான் நிறையா விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் ஆனாலும் அவரே சொல்லியிருக்காரு, ஏன்னா நான் வந்து நல்லா பிஸியாக இருக்கிறப்ப திரைத்துறையில் இருந்தப்போ குடும்பத்தையே பார்க்குறதுக்கான பேசுவதற்கான நேரமே கிடைக்கல, இப்போ எனக்கு பேரம் பேத்தி குடும்பம் எல்லோரையும் பார்ப்பதற்கான நேரம் கிடைக்குது, பேசுவதற்கான நேரம் கிடைக்குது, மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவிற்கு அவர் ஒரு நிறைவான வாழ்க்கை தான், அவர் ஓய்வாக இருந்தால் கூட நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காரு. பேரம் பேத்தி எல்லாரோடையும் இருந்து நல்லா பழகி நல்லா தான் இருந்திருக்காரு, அதில் எந்த விதமான குறையும் இருந்ததாக நான் பார்க்கல. அவர் நடிப்புறதுக்கு ஏற்ற அளவுக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற மனக்குறை இருந்ததா? அவருக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் இருந்துச்சு. எனக்கு இருக்குது, என்ன மாதிரி ரசிகர்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அவருடைய நடிப்பு அவருடைய கலைத்திறனை வந்து பெருசாக மதித்து அரசு கொண்டாடலை, மக்கள் கொண்டாடியிருப்பாங்க. எல்லா ஒரு வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரசிகன் இருப்பான்றது என்னுடைய நம்பிக்கை. ரசிகன் ரசிகை யாராவது இருப்பாங்க, அப்பாவோ தாத்தாவோ பையனோ பேரனோ யாராவது இருப்பாங்க. ஆனால் அரசாங்கம் என்று ஒரு பெரிய அங்கீகாரத்தை அவர் கொடுக்கலன்ற ஒரு குறை வந்து எனக்கு இருக்கத்தான் செஞ்சிச்சு. நீங்களே பல போராட்டங்கள் நடத்தியிருக்கீங்க. ஆமாம், அது இல்லை, அது ஒன்று, அது வந்து மறைவு. நீங்கள் வந்து ஒன்று ஒரு உயிரோடு இருந்த பொழுது பாரத் விருது கொடுக்கல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. கொடுக்கல, இது எம்ஜிஆர் கொடுத்தாங்க அவருக்கு. கொடுத்தாங்க, அதெல்லாம் அரசியலாக இருக்கலாம். என்ன அந்த பீரியடு? அது அந்த அரசியல் தான். அவரோட அவரும் இவருமே காங்கிரஸில் தான் இருந்தார் இத்தனைக்கும், ஆனாலும் இவருக்கு கொடுக்கப்படவில்லை. எம்ஜிஆருக்கு கொடுத்தார்கள். இதே வீணிக்கு முன்னாலேயும் ரிக்ஷாக்காரனுக்கு கொடுத்தாங்க பாரத் அவர். அது இவருக்கு பாபுக்கு கொடுக்கல, பாபுவில் இவரும் ரிக்ஷாக்காரன் தான், இவரும் கை வண்டி இழுப்பவராகத்தான் நடித்தார், ஆனால் அதுக்கு கொடுக்கல, ரிக்ஷாக்காரனுக்கு கொடுத்தார்கள். இவர் அதை விட பெரிய நடிப்பெல்லாம் வெளிப்படுத்தினவர். இவருக்கு பாரத் பட்டம் கூட, எனக்கு இப்போ வந்த சமீப காலங்களில் சில பேர்களுக்கு கொடுக்குற பாரத் பட்டம்லாம் பார்த்த பிறகு இவருக்கு அந்த பாரத் பட்டம் வாங்கியிருக்கவே வேண்டான்றது தான் என்னுடைய அபிப்பிராயம்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு பக்கம், ஏன்னா இவருக்கு பாரத ரத்னா அல்லது சிவாஜி கணேசன் என்ற பெயரிலேயே ஒரு விருது, இந்த இதுதான் இவருக்கு கௌரவமாக இருக்கும் இப்பெல்லாம். ஒன்று, இரண்டாவது அவர் மறைவுக்கு பிறகு அங்கீகாரம்னு ரெண்டு எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த மரியாதைகள் அவருக்கு தந்திருக்க வேண்டும் என்பது, இன்னும் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். சிறந்த நடிகருக்கான விருதே அவருக்கு கிடைக்கல, ஏன்னா அவர் சிறந்த நடிகர் இல்லை என்று அரசு நினைக்கிறது, மத்திய அரசு நினைக்கிறது. அவர் ஆசியன் ஆப்பிரிக்கா அவார்டு வாங்கின ஒரே நடிகர் இந்தியாவில் இவர் தான். இது அவர், அதனால் இங்கே அவார்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று, மக்கள் மனசில் அவார்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லா அவார்டும் கொடுத்துட்டாங்க. இரண்டாவது, அவர் மறைவுக்கு பிறகு
மறைவுக்கு பிறகும் அரசாங்கம் இன்னும் ஒரு பெரிய அளவில் அவருக்கு அவரை அங்கீகரித்திருக்க வேண்டும். ஒரு போராட்டம் நடத்தி தான் ஒரு சிலை வைத்தாங்க, காமராஜர் சாலையில் ஒரு சிலை அமைக்கப்பட்டது. அதற்கு எவ்வளவு போராட்டம், அந்த சிலை வந்து அந்த இடத்துல காந்தி சிலையை மறைக்கிறது, டிராஃபிக்கு இடைஞ்சல், ஊர் பூரா இன்றைக்கி பேர் ஊர் தெரியாதவங்களுக்கெல்லாம் சிலை இருக்குது. ஆனால் ஒரு மகா கலைஞனுக்கு, தமிழ்நாட்டை உலக அளவில் கொண்டு சென்று சிறப்பு சேர்த்த ஒரு கலைஞனுக்கு ஒரு இடத்துல அடையாளத்துக்கு ஒரு சிலை வைத்தால் அந்த சிலைக்கு வந்து எவ்வளவு இடைஞ்சல்றீங்க, கோர்ட் வரைக்கும் போய் அந்த சிலை அகற்றப்பட்டு எவ்வளவு பெரிய வருத்தங்கள் எங்களுக்கெல்லாம், ரசிகர்களுக்கெல்லாம். அதே மாதிரி ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு சொன்னால் நடிகர் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது, அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தெரியல, அவங்க கட்ட பஞ்சாயத்து சங்கமாக தான் இருக்குது நடிகர் சங்கம் என்பது. அவர்கள் என்ன செய்திருக்கணும், விஜயகாந்த் காலத்திலேயே நடிகர் சங்கம் என்பது ஒரு இவருடைய பிறந்த நாளை நடிகர் தினம்னு கொண்டாடணும்னு சொன்னாங்க. பிறந்த நாளை நடிகர் தினம்னு கொண்டாடணும்னு தீர்மானம் பண்ணி அவர் இருந்தப்பவும் சரி, ராதாரவி இருந்தப்பவும் சரி, நடிகர் தினம்னு அனுசரித்து கொண்டாடினாங்க. அதற்கு பிறகு வந்த நடிகர் சங்கங்கள் கண்டுகொள்ளவில்லை, நடிகர் சங்க தலைவர்களோ அதுவோ கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுதும் சரி, அவர் நடிகர் தினத்துக்கான ஒரு பெரிய அங்கீகாரத்தை நடிகர் சங்கம் தந்ததா என்றால் இல்லை. முத முதல்ல அவர் இறந்த உடனே நடிகர் சங்கத்துக்கு தான் அந்த இடத்த ஒதுக்குனாங்க. மணிமண்டபம், சிவாஜி மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நடிகர் சங்கத்துக்கு தான் இடத்த ஒதுக்குனாங்க. ஆனால் அவர்கள் எதுவுமே அதை முன்னெடுப்பு செய்யவில்லை. ஏன்னா அவங்க பில்டிங்கே கட்ட முடியலையே, அவங்க அங்கே இந்த சங்க இந்த இவருக்கு கட்டுறது. உடனே தான் நான் வந்து அதை முன்னெடுத்து நடிகர் திலகத்திற்கு தமிழ்நாடு அரசே மணிமண்டபத்தை கட்டணும்னு கோரிக்கை வைத்து ஒரு பெரிய உண்ணாவிரதம் போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இன்றைக்கி ஒரு மணிமண்டபம் அமைந்திருக்கிறது. ஆனால் ஒரு போராட்டம் நடத்தி தான் அவருக்கு மணிமண்டபம் அமைய வேண்டும் என்பதே எனக்கு ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. அவருக்கு தானாக கிடைத்திருக்க வேண்டும் எல்லாமே, கோரிக்கை வைத்து தான் கிடைத்திருக்க வேண்டும் என்பதில்லை. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு 10 வருடங்களாக ஒரு சிலை வைத்து மூடப்பட்டிருக்கிறது, ஒரு சிலை அமைக்கப்பட்டு விட்டது, வச்சுட்டாங்க அங்கே 10 வருடம் ஆகிவிட்டது, இன்னும் அந்த சிலை திறக்கப்படவில்லை. பல கோரிக்கைகள் பல இதெல்லாம் கொடுத்தாச்சு, என்ன காரணத்திற்காக மூடப்பட்டிருக்கிறது, என்ன காரணத்துக்காக திறக்கப்படவில்லை என்பதே தெரியவில்லை. அப்படி இவருக்கான அங்கீகாரங்கள் நாங்கள் வந்து போராடி தான் பெற வேண்டியிருக்கு அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. அரசாங்கம் தானாகவே கொடுத்துருக்க வேண்டும், கொண்டாடி இருக்க வேண்டும் இவரை என்பது தான் எங்களுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து குறிமிக்காக திரு சந்திரசேகர், மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.